இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஆனல் கேன்சர், அதாவது ஆசன வாயில் இருக்கிற புற்றுநோய் பற்றி பார்க்கலாம். ஆசனவாய் புற்றுநோய் யூஸ்வலாக செகண்ட் ஸ்டேஜ்லேயோ தேர்ட் ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா அது டாய்லெட் போகிறப்ப ரத்தம் போகிறதோ இல்லை வந்துட்டு நம்ம குருத்தா வெளியில் தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம யூஸ்வலாக சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடும். சில நேரங்களில் லேட்டாக வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம கூட இருக்கவங்க சொல்லிடுவாங்க, ரத்தம் போதா, பைல்ஸாக இருக்கும்பா, இந்த மாத்திரை சாப்பிடுப்பா, இந்த பத்தியம் இருப்பா, இப்படின்னு சொல்லியே லேட்டாக்கியே சில சமயம் வந்துட்டு நம்ம வந்து ஆனல் கேன்சரை லேட்டாக கண்டுபிடிக்கிற சூழ்நிலை இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஆனல் கேன்சர் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி ஈஸியாக குணப்படுத்துகிற மாதிரி வைத்தியம் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஆனல் கேன்சர் வந்து ஆசனவாயில் புற்றுநோய் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கேன்சர். டாய்லெட் போகிறப்ப எரிச்சல் இருக்கும், கையை வச்சு பார்த்தோம்னா புண்ணு இருக்கும். பக்கத்தில் ஒரு நீங்கள் ஒரு சர்ஜன் டாக்டர் பார்த்தீங்கனாலே அவர் கை வச்சு பார்த்துட்டு புண்ணு மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பயப்ஸ் எடுத்தாரா ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட முடியும். ஃபோர்த்து ஸ்டேஜுங்கிறது நம்ம மலகு ஆசன வாயிலேருந்து பக்கத்தில் இருக்க நெறிக்கட்டிக்கெல்லாம் போய் வேறு பகுதிக்கு பரவுனா தான் அது ஃபோர்த் ஸ்டேஜ். அந்தமாரி வர்றது ரொம்ப ரேர். ஆக்சுவலாக செகண்ட் ஸ்டேஜ் ஒரு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இருக்கும்போது நம்ம டாய்லெட் போகிறது கஷ்டம், ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம யூஸ்வலாக கண்டுபிடிச்சிருவோம். இதை முழுமையாக குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஆசன வாயில் இருக்கிற கேன்சருக்கு வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்குவாமசல் கார்சினோமா அப்படிங்கிற டைப் தான் இருக்கும். இது ரேடியேஷனுக்கு ரொம்ப சென்சிட்டிவ். ரேடியேஷன் நம்ம ஒரு 30 டேஸ் கொடுக்குறோம், வித்து கீமோதெரப்பி கொடுக்குறோம், முழுமையாகவே குணமடைய வாய்ப்பு இருக்குது. இதுக்காக வந்து ஆப்ரேஷன் பண்ணி நம்ம மலக்குடல் எடுத்து வெளியே வைக்கணும் அப்படின்லாம் தேவையே இல்லை. ஃபோர்த்து ஸ்டேஜில் போய் முழுசாக அப்ஸ்ட்ரக்ட் ஆகி வேறு ஆர்கனுக்கெல்லாம் பரவிருச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரப்போ மட்டும்தான் வந்துட்டு நம்ம மடக்குடலை எடுத்து வெளியே வச்சு, ஏன்னா டாய்லெட் போகிறதுக்கு ஒரு பாதை உருவாக்கி ஆகணும்ல. ஸோ அதுக்காக பண்ணுறதுக்காக வந்துட்டு ஃபோர்த்து ஸ்டேஜில் ஒரு எதுவுமே வைத்தியம் பண்ண முடியாத சூழ்நிலையில் தான் அந்தளவுக்கான சர்ஜரியை பண்ணுவோம். ஆனல் கேன்சர் ஆசன வாயில் புற்றுநோய் வர்றது வந்து ஈஸியாக குணப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து தேர்ட் ஸ்டேஜ் வழியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கதிர்வீச்சும் கீமோ சிகிச்சையும். இது வந்து 1.5 மாதம் நம்ம எடுக்கும்போது முழுமையாக குணமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலேயே வந்து இப்போ இம்யூனோ தெரப்பி, பிரேக்கி தெரப்பி அந்தமாரிலாம் வந்துருச்சு. ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட் டைம் வந்து நமக்கு கம்மி பண்ணித்தரும். இதெல்லாம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட், நம்ம ஸ்பெசிஃபைடு ஹாஸ்பிட்டல்ஸில் அவைலபிளாக இருக்குது. அங்கே பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் டைம் 1.5 மந்த்ஸ்லேருந்து நம்ம 1 மந்த்தாக குறைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது.